வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜேபி இன்றைக்கி கதை நேரத்தில் நம்ம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னா ஒரு ஆட்டு கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு சிங்கத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒரு சிங்கம் குட்டியாக இருக்கிறப்ப ஆட்டு குட்டி கூட்டத்தோட போய் சேர்த்துட்றாங்க சிங்கம் வந்து பெருசாகுது ஆட்டு குட்டி மாதிரி கிடையாது சிங்கம் சிங்கம் பார்த்தீங்கன்னா கடகடன் வளர்ந்துடும் சிங்கம் கடகடன் வளர்ந்துருச்சு ஆனால் ஆட்டு குட்டிகள்லாம் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது இந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் அந்த சிங்கக்குட்டியை பார்த்து பயப்படுது ஆனால் சிங்கம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டிங்க போல தான் நம்மளும் நினச்சிட்டு அது பேசாமல் அது கூட்டத்தோடய இருக்குது அது ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் எங்கே போகுதோ இந்த சிங்கமும் கூடயே சேர்ந்து போகுது அது எங்கெல்லாம் கூச்சி விளாடுதோ இதுவும் சேர்ந்து விளாடுது இப்படியே கொஞ்ச நாள் போகுது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிங்கத்தோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க அந்த சிங்கத்தோட அப்பா அம்மா வந்து அந்த சிங்கத்தை கூட்டியே பார்க்குறாங்க சிங்கம் குட்டி வந்து பார்த்தோன்னா அந்த பெரிய சிங்கத்தை பார்த்தோன்னா பார்த்து பயந்து மிரளுது அப்படியே ஓடி ஒளிஞ்சு போயிட்டு அந்த கூட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது உடனே அந்த அப்பா சிங்கம் பார்த்தேன்னா அப்பா சிங்கம் கொஞ்சம் எப்போயுமே கோவமாக இல்லையா அடே டெரராக இருப்பாங்க உடனே மண்டையில் ரெண்டு தட்டு தட்டி இழுத்துட்டு வந்துடுவாங்க அதனால என்ன பண்ணுறேன்னா அப்பா சிங்கம் போகாமல் அம்மா சிங்கம் போயிட்டு அந்த குட்டி சிங்கத்தை கூட போகிறாங்க நீ கண்ணா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த சிங்கம் பார்த்து பயப்படுது வரவே மாட்டேங்குது ரொம்ப பிடிவாதமாக இருக்குது ஏன்னா பயப்படுது இந்த சிங்கத்தை பார்த்து உடனே அந்த அம்மா சிங்கம் என்ன பண்ணால் தர தரன்னு அந்த குட்டி சிங்கத்தை இழுத்துகிட்டே போகிறாங்க அது பயந்து கத்துது கொண்டு போய் இழுத்துட்டு போயிட்டு முன்னாடி இருக்கிற தண்ணி முன்னாடி நிறுத்துறாங்க குட்டி சிங்கம் தண்ணியில் அப்படியே பார்க்குது தன்னோட முகத்தை அவ தான் தெரியுது அந்த பெரிய சிங்க முகமும் குட்டி சிங்க முகமும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நான் யார் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக அந்த பெரிய சிங்கத்தை கட்டி பிடிச்சி ஆற தழுவி ரொம்ப சந்தோஷமாக அது கூட போகுது இதுதான் கதை என்ன அப்படின்னா ரொம்ப காலமாக நம்ம யாருன்னு நமக்கே தெரியாமல் இருக்கிறோம் ஆட்டு கூட்டத்தோட நம்மளும் ஒரு சிங்கமாக இருந்தால் கூட அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி மறுபடியும் நம்ம அந்த ஆட்டு கூட்டத்தோட ஆட்டு மந்தையோட நம்ம சேர்ந்து போகக்கூடாது நம்ம சிங்கம்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம தனி ராஜாவாக நம்ம எழுந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கதை சொல்லுது என்றைக்குமே நம்ம யார் அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படி அடையாளம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னோம்னா நம்ம நம்மளாக இருக்கணும் இதுதான் இந்த கதையை உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஸோ இன்றைக்கியான கதை இதுதான் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே